ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வேகமா புலி துரத்துதுன்னு சொல்லிட்டு ஒரு காட்டு பாதையில வேகமா ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப தூரம் ஓடி பார்த்தா ஒரு கொஞ்ச தூரத்துக்கு அப்புறமா ஒரு பெரிய பள்ளம், மிகப்பெரிய பள்ளம், அந்த பள்ளத்துல கவனிக்காம கால் தவறி கீழே விழுந்துட்டார். மேல பார்த்தா புலி இருக்குது, கை கட்டுற தொலைவுலதான் இருக்குது, மேல புலி இருக்குது. அவரோட ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மலைப்பாம்பு அவனை தொங்கிட்டு இருக்கிறத பார்த்தோன்னா அவரை முழுங்கிறதுக்காக இந்த பக்கம் அப்படியே ரொம்ப மெதுவா மலைப்பாம்பு, ஆழ முழுங்குற சைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய மலைப்பாம்பு அவரை நோக்கி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா நகர்ந்து வந்துட்டு இருக்கு. ஸோ மேல ஏறியும் போக முடியல, இங்க தொங்கிட்டு இருக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன், ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. ஸோ இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா அவர் பிடிச்சிட்டு இருக்கிற அந்த கிளைக்கு பக்கத்திலேயே கொஞ்சம் மேல ஒரு தேன் கூடு இருக்கு, மலந்தேன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி மலந்தேன் வந்து கூடு கட்டியிருக்கு. அதுல இருந்து அப்படியே தேன் வந்து சொட்டிக்கிட்டு இருக்கு, அப்படியே சொட்டிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே அவருக்கு வந்து இந்த பக்கத்துல அவரை முழுங்கறக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த மலைப்பாம்பும் வந்து மறந்து போச்சு, மேல இருக்கக்கூடிய அந்த புலியும் வந்து மறந்து போச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, எப்படியும் சாகிறதுன்னு முடிவாயிடுச்சு, அந்த சாகர வரைக்கும் இந்த தேனையாவது சுவைச்சிட்டு செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த தேனை வந்து அப்படியே கையில எடுத்து டேஸ்ட் பண்ணி அப்படியே மெய் மறந்து அந்த தேனை வந்து சுவைச்சு டேஸ்ட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இந்த இடத்துல இந்த நேரத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னா, இவரை சாப்பிடணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த புலி மலைப்பாம்பை வந்து சாப்பிட்டுருச்சு. மலைப்பாம்பு சாப்பிட்ட உடனே வெயிட்டு கால் அதோட வெயிட் தாங்க முடியாம கால் தவறி அந்த பள்ளத்துக்குள்ள அந்த புலி விழுந்து செத்துருச்சு. ஸோ இவர் கண்ணை திறந்து பார்த்தோன்னே இந்த பக்கம் மலைப்பாம்பையும் காணும் புலியும் காணும். ஸோ டக்குன்னு மேலே ஏறி வந்து உயிரை காப்பாத்திக்க மேலே வந்துட்டாரு. ஸோ இந்த கதை எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையிலும் இதே மாதிரி தான், பல விதமான பிரச்சனைகள் நம்மளை சுத்தி நெருக்கி எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி நம்ம கண்ணு முன்னாடி இருந்துகிட்டே இருக்கும். ஆனா நம்ம அதை பார்த்து பார்த்து பயந்து பயந்து இப்போ இந்த செகண்ட்ல நம்ம வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்க போறோம் அப்படிங்கிறத மறந்துடுறோம். நிறைய நேரம் நம்ம இந்த செகண்டை வந்து, இந்த ஒரு ப்ரெசண்ட்டை வந்து நம்ம மிஸ் பண்ணிடுறோம். ஸோ நம்ம கிட்ட வந்து ஒரு இனிமையான ஒரு வாய்ப்பு இருந்தாலும் அந்த இனிமையை தவற விட்டுறதுனால நம்ம அந்த புலிக்கோ இல்லை மலைப்பாம்புக்கோ நம்ம வாழ்க்கை அர்ப்பணிக்கப்பட்டு வீணாக்கப்படுது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்மளுக்கு எப்பவுமே எல்லாருக்குமே எல்லா ஏதோ ஒரு சூழ்நிலையில ஏதோ ஒரு பிரச்சனைகள் அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். இந்த மலைப்பாம்பு மாதிரியும் இந்த புலி மாதிரியும் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம், உங்கள் உறவுகளாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், இப்பேற்பட்ட விஷயங்களை நம்ம வாழ்க்கையில எப்பவுமே தவிர்க்கவே முடியாது, அதை நம்ம வந்து எப்பவுமே சந்திச்சே ஆகணும். ஆனா அதே சமயத்துல உங்ககிட்ட இனிப்பான ஒரு விஷயமும் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அந்த இனிப்பான விஷயத்த நீங்க வந்து தேடி கண்டுபிடிச்சு, ரொம்ப கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப அலைய வேண்டியதில்லை, உங்க கண்ணு முன்னாடியே இருக்கும். ஸோ அதை நீங்க வந்து அந்த இனிமையை தேடி உங்க வாழ்க்கை போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, உங்க வாழ்க்கையை அழிக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் தன்னைத்தானே அழிச்சிட்டு அதுவும் காணாம போயிடும். ஸோ உங்க வாழ்க்கை ஈஸியா வந்து இப்ப இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலேருந்து ஈஸியா மேலே வந்து ரொம்ப அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். நம்ம எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கிறதே இல்லை, அந்த இனிமையை நம்ம அனுபவிக்கிறதே இல்லை. ஒன்னா இறந்த காலத்தை நினைச்சு நம்ம வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கோம், இல்லைன்னா எதிர்காலத்தை நினைச்சு நம்ம வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஏதோ ஒரு விதத்துல வருத்தப்பட்டுக்கிட்டு மட்டும்தான் இருக்கிறமே வழியே சந்தோஷப்பட மாட்டேங்கிறோம். ஸோ அதுக்காக தான் சொல்ல வரேன், நிகழ்காலத்துல உங்க வாழ்க்கையை நீங்க சந்தோஷமா வச்சுக்கும் போது எதிர்காலம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப அற்புதமா மாத்துறதுக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு வந்து எப்பவுமே காத்துக்கிட்டே இருக்குது. ஸோ வாழ்க்கையை சந்தோஷமா வாழலாமே இல்லைங்களா. இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூட இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. இது மாதிரியான இன்னும் சுவாரஸ்யமான வீடியோக்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. மீண்டும் வேற ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை பிரணவ யோகாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.